ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுல் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் வந்துட்டு இந்த டேன் ரிமூவல் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கவலையே படாதீங்க, அதில் இருக்க ஒரு மூணு சைட் எஃபெக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அது இருந்தாலும் அதை எப்படி ரெடி பண்ணுறதும் நான் சொல்லிடுறேன். மொதல் விஷயம், ஸ்கின் சென்சிட்டிவிட்டி. முன்னாடி இருந்தவர்களுக்கு உங்களோட ஸ்கின் வந்துட்டு ஒரு அடியவோ இல்லைனா ஒரு த்ரெட்டிங் பண்ணும்போது, வேக்சிங் பண்ணும்போது வலி தாங்கவே முடியாது, ஸ்கின் பீல் ஆஃப் நடக்கலாம். அப்படின்னா நம்ம முன்னாடி த்ரெட்டிங் பண்ணும்போது இவ்வளோ வலிக்கலையே, இப்போ இவ்வளோ வலிக்குதுன்னா அந்த ஒரு ஒயிட்னிங் க்ரீம் நமக்கு கொடுக்குற சைட் எஃபெக்ட்ஸ்னு அர்த்தம். ரெண்டாவது, ஏஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போதைக்கு நம்ம அழகாக இருப்போமே தவிர்த்து நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு சின்ன சின்ன ஒரு கரும்புள்ளி வர்றதோ இல்லைனா ஒரு ஏஜிங் ஒரு ஷ்ரிங்கேஜ் இருக்கிறதோ இட் இஸ் வெரி நார்மல். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஸ்கின் தாங்காது. டக்குன்னு ஒரு பிம்பிள் வர்றதோ இல்லைனா நம்ம ஃபேஸ் வந்துட்டு அந்த க்ரீம் போடலன்னா அன்றைக்கி ஃபுல்லாக டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். நம்ம தாராளமாக இந்த ஒயிட்னிங் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஃபார் அ லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம், அந்த க்ரீம் இருந்தால் தான் என்னால் வெளியே போக முடியுங்கிற மாதிரி இல்லாமல் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு டீடான் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் த க்ரீம் அண்ட் டோட்லி டிபெண்ட்